அன்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். நவகிரக குரு முக்கியத்துவத்தை பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம். அனைவரும் பொதுவாக நான் குரு கோயிலுக்கு சென்றேன், குருவை தரிசித்தேன் என்று சொல்லுவார்கள். 99% பேர்கள் அவர்கள் வழிபட்டது தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நான் குருவை வழிபட்டு விட்டேன் என்று கூறுவார்கள். தட்சிணாமூர்த்தி என்பது சிவனுடைய குரு அம்சம். முனிவர்கள் 4 பேர்களுக்கு அவர் வேதங்களை கூறி அவர்களுக்கு ஞானத்தை அளித்ததனால் அவர்களுக்கு அவர் குருவாக விளங்குகிறார். சிவனிடம் சென்று சிவனை குருவாக ஏற்றுக்கொள்ள படிகள் நிறையவே இருக்கின்றன. சாதாரண மக்களால் அவ்வளவு எளிதாக சிவனிடம் சென்று விட முடியாது. மேலும் அன்றாட தேவை, பொதுவாக மக்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வேலை வாய்ப்பு, வியாபார அபிவிருத்தி, தோஷ நிவர்த்தி, உத்தியோக உயர்வு, வருமானம் போன்ற அனைத்து விதமான அன்றாட பிரச்சனைகளுக்கு அவர்கள் தேட வேண்டியது நவகிரக குருவைத்தான். இந்த நவகிரக குரு வடக்கு முகமாக நவகிரகத்தில் இருப்பார். இவருக்கு பிரகஸ்பதி என்று பெயர் உண்டு. இவர் யார் என்றால், ஆங்கிரச மகரிஷிக்கு 7வது புத்திரனாக பிறந்தவர். சிவனுடைய ஆசிர்வாதத்தாலே கிரகப்பதவி அடைந்தவர். கிரகப்பதவி அடைவதற்கு முன்னர் வசிஷ்ட மகரிஷியிடம் ஞான உபதேசங்கள் பெற்றவர். இந்த குரு பகவான் அனைத்து கிரகங்களிலும் மிகவும் பெரியது. பூமியில் இருந்து 40 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியது இந்த வியாழகுரு கிரகம். இதனுடைய விட்டம் 88,700 கிலோமீட்டர் அகலமாகும். அனைத்து கிரகங்களை விட மிக பெரியது. சூரியனை விட சிறியது. ஆக கிரக வரிசையில் 2வது பெரிய கிரகம் என்ற நிலையை பெறுவது வியாழகுருவாகும். இவர் வடக்கு முகமாக நவகிரகங்கள் இருப்பிடத்தில் வடக்கு முகமாக இருப்பார். இவர் இந்திரனுடைய சபையிலே பூஜைகள் செய்பவர். மும்மூர்த்திகளின் சபைகளிலும் இவரே ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள் செய்யக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர் இந்த வியாழகுரு பகவான். தன் பார்வையாலே அனைத்து தோஷங்களையும் விளக்கக்கூடியவர். தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவன் குருவாக இருந்து தெற்கு முகமாக பார்த்து இருப்பவர். இவர் வேறு, நவகிரக குரு வேறு. நவகிரக குருவிற்கு ஓரளவிற்கு பவர். தட்சிணாமூர்த்தி என்பது சிவன். சிவனுக்குரிய சக்தி அனைவருக்கும் தெரிந்தது, மிகவும் சக்தி வாய்ந்தது, எல்லை இல்லாதது, அனைத்திலும் உள்ளது, 14 லோகங்களிலும் பரவி உள்ளது இந்த சிவனின் சக்தியாகும். ஆனால் நவகிரக குரு இந்த பூலோக மனிதர்களுக்கு பல முக்கிய தலைப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவர். உதாரணத்துக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வியாபார அபிவிருத்தி, உத்தியோக பிராப்தி, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு,
போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் குருவைத்தான் நாடி செல்ல வேண்டும். இந்த வியாழகுரு பகவான் கருணை பார்வைப்பட்டால் சகல தோஷங்களும் விலகும். இவருக்குரிய சேத்திரம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய சற்று சதவீதம் மக்களுக்கு மட்டுமே தெரிந்த இடம். எங்கே நவகிரக குருவின் கோயில் உள்ளது என்பது தென் குடித்திட்டை. இது குரு பகவானின் க்ஷேத்திரமாகும். இது எங்கு உள்ளது என்றால் தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டர் வடமேற்கு வழியாக சென்று கொண்டு நாம் சாலை வழியாக சென்றோமே ஆனால் இந்த தென்குடித்திட்டை என்ற ஊர் வரும். அங்கே வசிஷ்டர் மகரிஷி பிரதிஷ்டை செய்த சிவன் ஆலயம் இருக்கிறது. அதுதான் வசிஷ்டேஸ்வர திருக்கோயில். இந்த வசிஷ்ட மகரிஷி பிரதிஷ்டை செய்த சிவனும் பார்வதி சிலையும் நடுவே குருவின் சிலையும், அதாவது வியாழகுருவின் சிலையும் இருக்கிறது. இங்குதான் மக்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஒன்று அல்லது திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கும் குரு பகவானுக்கென்று தனி சன்னதி உள்ளது, அங்கே செய்யலாம். மூன்றாவது சென்னைக்கு அருகே பாடி என்று இடம் உள்ளது, அங்கு திருவலிதாயம் என்ற பழைய பெயரிலே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் உலக அளவிலே குரு பகவானுக்கென்று க்ஷேத்திரம் இருப்பது இந்த மூன்று இடங்களில் மட்டும்தான். அதிலே முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுவது தென் குடித்திட்டை. இந்த திட்டை என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு சிவபெருமான் இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று எழுந்தருளினார். அப்பொழுது அங்கே மணல் திட்டையாக இருந்து தண்ணீர் அங்கே புகுறவில்லை. ஆக திட்டாக இருந்ததால் அது திட்டை என்ற பெயர் இன்றளவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தென்குடி திட்டை தஞ்சாவூருக்கு அருகே 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் வசிஷ்டேஸ்வரர் கோயில்தான் இந்த குரு பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாகும். அனைவரும் குரு பரிகாரம் வேண்டும், குருவின் அருள் வேண்டும், குருவின் கருணை பார்வை வேண்டும் என்பவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் போன்றவற்றை செய்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி குருவருளும் திருவருளும் பெற்று ஆனந்தமாய் திகழலாம். இந்த நவகிரக குரு அனைத்து விதமான தோஷங்களை போக்கக்கூடியவர், நிம்மதியை தருபவர், சகல தோஷங்களை போக்குபவர். இந்த வியாழ குரு பகவானுடைய ஸ்தோத்திரமாகப்பட்டது ஓம் தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை வரை கூறி வாருங்கள். நவகிரக குருவின் பலத்தை பெறுங்கள், ஆனந்தப்படுங்கள். அனைவருக்கும் குரு அருள் கிடைக்கட்டும். குருவிற்கென்று குரு பரிகாரங்கள் என்று நிறையவே இருக்கின்றன குருவின் அருளை பெறுவதற்கு. என்னை நீங்கள் அணுகும் பொழுது அனைத்து விதமான இன்னும் குரு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் அவருடைய கருணை பார்வை உங்கள் மீது விழுவதற்கும் நான் உங்களுக்கு நேரில் சந்திக்கும் பொழுது அனைத்து விவரங்களையும் தெரிவிக்கிறேன். குரு மந்திரம், குரு எந்திரம், குரு மாலை போன்ற அனைத்து விதமான விஷயங்களை வைத்துக்கொண்டு
குருவை வழிபடும் பொழுது குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும். அனைவருக்கும் குரு அருள் கிடைக்க ஆண்டவனை பார்த்தித்து தங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் அங்காள ஜோதிடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.